வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. அண்ணாமலையுடைய இப்போதைய பேச்சு, திமுகவுடைய அமைச்சர்கள் வண்டவாளம் தண்டவாளம் எனக்கு தெரியும், செந்தில் பாலாஜியை பற்றி காட்டமான பேச்சு, இந்த மாதிரி வந்து கருமான்னு ஒன்று இருக்குது, எவ்வளவு ஏழைகளுடைய தாலியை அறுத்தீங்க நீங்கள்லாம் அப்படின்னு ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. என்னை அரெஸ்ட் பண்ணுங்கிற இன்னமும் சொல்கிறேன், என்னை அரெஸ்ட் பண்ணுங்கள் பார்த்துக்கலாம், உங்களுக்கு தான் எல்லாமே இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, அமைச்சராக இருக்க வரைக்கும் தான் உங்களுக்கு மரியாதை, அமைச்சரை விட்டு போனீங்கன்னா உங்களுக்கு என்ன நிலவரம் வரும் அப்படின்னு ரொம்ப காட்டமான வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு. இப்படி தான் பேசணுங்கிறார், ரொம்ப தெரிஞ்சு தான் பேசுகிறேன், இப்படி அரசியல் பண்ணால் தான் இங்கே அரசியல் பண்ண முடியும் அப்படின்னு. எப்படி ஜெயலலிதா அவர்கள் திமுகவை கடுமையாக விமர்சித்தாரோ அதை விட ஒருபடி மேலே போய் திமுகவுடைய அமைச்சர்கள் வந்து இன்றைக்கி மனிதர்களாகவே இருக்கிறதற்கு சில அமைச்சர்கள் தகுதி இல்லைங்கிற ரேஞ்சுக்கு அவர் பேசுகிறார். நாங்கள் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா ஒரு விஷயந்தான், இன்றைக்கி தமிழ்நாட்டு அரசியலில் வந்து எந்த அளவுக்கு நிறைய பேர் பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஆனாலும் பிஜேபியில் கேட்டால் இதுதாங்க ரைட்டுங்க, இப்படி தாங்க பேசணும், திமுக மட்டும் பேசுகிறாங்கல்ல, இதுதான் அடிக்கடி சரி என்னை அரெஸ்ட் பண்ணி பாரு பாருங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியதானே, திமுக உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்குல்ல பண்ண வேண்டியதானே. ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருனா, நான் வீடு கட்டுறேங்கிறீங்க எடுத்து போடுங்க, உங்கள்கிட்ட தான் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறார். எப்படி வந்து மக்கள்லாம் நிறைய பேர் கேட்குறாங்கல்ல, ஏன்னா திமுக மேலே ஊழல் ஊழல்ங்கிறீங்க, உங்கள்கிட்ட தான் இன்கம் டேக்ஸ் எல்லாமே இருக்குது, இறக்கி விட்டீங்கன்னா நிறைய பேர் அரெஸ்ட் பண்ணிட வேண்டியதானு கேட்டாங்கல்ல, அதையே அவர் கேட்குறாரு. ஆனாலும் அண்ணாமலை அவர்களை பற்றியான இமேஜ் நீங்கள் மற்றவர்களை விட்டுருங்க, அவர்களுடைய கட்சிக்காரங்க அவருடைய தொண்டர்கள் எல்லாம் இதை விரும்புகிறாங்க உண்மையிலேயே. அதாவது திமுகவுக்கு வலுவாக இந்த மாதிரி பேசக்கூடிய ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறது பெரும்பாலானவங்களும் எண்ணம், அதையும் நம்ம மறுப்பதற்கில்லை. இது சரியாக தவறானா நம்ம அந்த வாதத்துக்குள்ளே போகல. திமுகவை பற்றி டேமேஜ் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் பேசுகிறாருப்பா, இதே எடப்பாடி பழனிசாமி பேசுகிறாராங்க, இல்லை வேலுமணி பேசுகிறாரோ, சும்மா பேசிகிட்டு இருக்காங்க இவர் பாருங்கள், எந்தளவுக்கு தானே தைரியமாக பேசுகிறாரு பாருங்க, ஒன்றும் மடியில் கடமில் வழி எல்லாமே ஓப்பனாக இருக்கேன், திமுக உண்டு இல்லைன்னு ஒரு வழியை பண்ணாமல் நான் விடமாட்டேன் அப்படின்னு ரொம்ப ரொம்ப எழுத்து பேசிகிட்டு இருக்கிறது. ஏன் நம்ம சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து எவ்வளவோ எதிர்கட்சிகள், இப்போ சீமானவர்கள்லேருந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலான எல்லா எதிர்கட்சியும் இந்த அளவுக்கு காட்டமாக திமுக விமர்சிக்கலை. அதற்கு காரணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட பிரதிநிதியாக இங்கே மாநில தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலைக்கு அந்த வாய்ப்பு இருக்குது, நல்லா பயன்படுத்திகிட்ருக்காரு. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், 1000 கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் பேசிய வேச்சு சரியா தவறா அப்படிங்கிறத வெகுஜன மக்கள் தான் முடிவு பண்ணணும், அதில் நமக்கு நிறையா கருத்து வேறுபாடுக்கு. ஆனாலும் இதை வந்து பெரும்பாலான பிஜேபியை ஆதரிக்கக்கூடிய மக்கள் விரும்புகிறாங்க, திமுகவை எதிர்க்கக்கூடிய விரும்புகிறாங்க. இப்போ அதிமுகவில் ஒரு தொண்டர் இதை பார்த்தா என்ன நினைப்பாங்க, பரவாயில்லப்பா அம்மா இப்படி பேசினாலும் அதே மாதிரி பேசுகிறாப்பா, அம்மாவோட எழுத்து பேசுகிறாங்கப்பா, இந்த ஆளு இந்த ஆளு ஏதாவது பண்ண வேண்டியதானப்பா, இப்போ 8000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குதுங்கிறீங்களா, என்னை வந்து முடிஞ்சால் கைது பண்ணிக்கிறாங்களே என்னங்க பண்ண முடிஞ்சது வர, மற்றவங்கள்லாம் 5 நடுங்கும் போது இந்த அளவுக்கு திமுகவுக்கு எதிராக இந்த அளவுக்கு பேசுகிறாரு அப்படிங்கிற இமேஜை உருவாக்குறது அண்ணாமலையுடைய திறமைன்னே சொல்லலாம். மற்ற எல்லா விஷயத்தையும் விடுங்க, உட்கட்சி பிரச்சனை அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாத்தையும் விட்டாலும் ஒன்று யோசிங்க, திமுகவை திட்டுறது, அதிமுகவை ஓட விடுறது, நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிமுகவில் எந்த தலைவர் அவர் சும்மா விட்டார், எல்லா தலைவரும் இந்த காலில் கும்பிட்டு போகிற வேலைலாம் இல்லை பாஸ் கீஸுன்னு சொல்லி அதிமுகவை ஒரு வழி டேமேஜ். திமுக சொல்லவே வேணாம் இறங்கி பேசுகிறார், காங்கிரஸ் இன்னும் இறங்கி பேசுகிறார், ராகுல் காந்தி அதாவது அண்ணாமலை அப்படிங்கிற சூறாவளின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு புலந்து கட்டுறாரு எல்லாத்தையும். அப்படிதான் அங்கே அவருடைய அவரை ஆதரிக்கக்கூடியவர்கள் சொல்கிறாங்க. இது தமிழ்நாட்டு அரசியலில் இப்படித்தான் இருக்கணும், திமுக பேசுகிறாங்களா எங்கள் தலைவர் இப்படி தான் பேசணும் அப்படின்னு அவங்க விரும்புகிறாங்க, அதை அவர் பண்ணிகிட்ருக்கார். இது சரியாக தவறா அப்படிங்கிறத விட இது பார்க்குறவங்களுக்கு என்ன மாதிரியான ஆட்டிடியூடு, புதுசாக வரவங்களுக்கு திமுகவை எதுக்கக்கூடிய வல்லமைப்படுத்த ஒரே இன்னைக்கு அண்ணாமலை தான், பரவாயில்லப்பா இறங்கி பேசுகிறாருங்கிற இமேஜை உருவாக்கினா அவர் பேசுகிறத இந்த பேட்டியை நம்ம பார்க்கும்போது நாங்கள் இப்படி பேசுகிறார் அவர் இந்த அளவுக்கு, அதாவது ஓரளவுக்கு பேசலாம் ரொம்ப இறங்கி திமுகவை வந்து இந்த அளவுக்கு ஒரு டேமேஜ் பண்ணி, அப்போ திமுகவுக்கு மாற்று நான் தான், எந்த விதமான சமரசத்துக்கும் திமுகவுக்கு எனக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி இவர் பேசுகிறாருன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு பிஜேபி கொடுத்த பலம், அதையும் தாண்டி உட்கட்சியில் இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அதையெல்லாம் கண்டுக்காமல் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பண்ணுறது வந்து இது அண்ணாமலை ஸ்டைலுங்கிறாங்க. ஒரே ஒரு விஷயந்தான், இது சரியாக தவறான்னு மக்கள் தான் முடிவு பண்ணணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அரசியல் இப்படித்தான் ஆகிவிட்டது, போது எது சரி எது தவறுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனாலும் நாகரிகமான அரசியலை நடத்தணும் அப்படிங்கிறது தொடர்ந்து எல்லா காலத்திலும் எல்லாராலும் சொல்லப்படக்கூடியது தான், அது எப்போ தான் சாத்தியம்ங்கிறதா நமக்கு தெரியல. ஆனாலும் ஒரு விஷயம் நம்ம பாராட்டலாம், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பழைய திமுக இல்லைன்னு தான் நினைக்கிறேன், பழைய திமுகனா இன்னும் இறங்கி பேசுவாங்க, ஆனால் இப்போல்லாம் கொஞ்சம் திமுக கொஞ்சம் நம்ம சொல்கிறது பழைய திமுகனா இன்னும் இறங்கி ரொம்ப நல்லா பேசுவாங்க, இப்போ ஓரளவுக்கு
அது சில பேரை தவிர ஓரளவுக்கு பெரும்பாலும் கொஞ்சம் பக்குவமாக தான் பேசுகிறதா நம்ம பார்க்குறோம். ஆனாலும் அண்ணாமலை அவர்களுடைய இந்த பேச்சு சமூக ஊடகங்களில் நிறைய போயிட்டுருக்குது, அவருடைய ஆதரவாளர்கள் ரசிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் ஒரு வலுவான எதிர்க்கட்சினா நான் தான் அப்படின்னு நிரூபிக்கிறதுல அண்ணாமலை போராடி கொண்டிருக்கிறார். அதில் ஓரளவுக்கு வெற்றி பெற்றுட்டாருன்னு நம்ம சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.